இஸ்தானா நிகாரா, மிக முக்கியமாக உங்ககிட்ட வந்து இந்த நேரலையின் மூலமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்தானா நகராவில் தற்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகவியலாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். யாருக்கு பெரும்பான்மை, யார் பெரும்பான்மையை நிரூபிப்பார், பேரரசர் யாரை பிரதமராக அறிவிப்பார் என இந்த கேள்விக்கான விடை தேடி கடந்த ஒரு நான்கு நாட்களாக நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. மிக முக்கியமாக சனிக்கிழமை 15வது பொது தேர்தல் நடந்தது. 221 நாடாளுமன்ற தொகுதி என்பது மலேசியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள். அதில் பாடாங் சராய் நாடாளுமன்ற தொகுதியின் பிகேஆரின் வேட்பாளரான கருப்பையா அவர்கள் காலமானதைத் தொடர்ந்து அதனுடைய நாமினேஷன் வந்து நாளைக்கு நடக்குது. 221 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. நிறைய பேர் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி பெற்ற கைத்து அதிக தொகுதிகளை கைப்பற்றியது வந்து பக்கத்தான் ஹராப்பான் அன்வார் இப்ராஹிமுடைய கட்சி தான், அப்போ அவர்களுக்கு தான் ஆட்சி அமைக்க அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு கூறுறாங்க. ஆனா மலேசிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, 222 நாடாளுமன்ற தொகுதிகளில் யார் ஒருவர் 112 பெரும்பான்மையை நிரூபிக்கிறாரோ அவர்தான் பிரதமராக பொறுப்பேற்க முடியும். இந்த நிலையில் இந்த கடந்த பொது தேர்தலில் அனைவருமே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். யாருமே 112 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றவில்லை, ஒரே கட்சியாக கைப்பற்றவில்லை. இந்த நிலையில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய முன்னணியோட கை தான் ஓங்கி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், 82 நாடாளுமன்ற தொகுதிகள், தேசிய முன்னணி 30 தொகுதிகள், அந்த 30 பேரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே அவர் 112 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவார். இப்ப GPS இருக்கிறாங்க சரவால் இருந்து, அவர்களுக்கு 22 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. அவர்களும் பக்கத்தானுக்கு ஆதரவு தெரிவித்தால் கூட ஆட்சி அமைக்க முடியாது. இன்னமும் அவர்களுக்கு கூடுதலான இடம் தேவை. இந்த நிலையில் பிரதமர் வந்துட்டு முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தேசிய முன்னணியின் நிலைப்பாடு நேற்று என்பது வந்து யாருக்குமே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை, நாங்கள் சுயேட்சையாக தனி எதிர்கட்சியாகவே இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இஸ்தானா நகாரா பேரரசர் என்ன சொல்லியிருந்தார்னா, தேசிய முன்னணியின் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தனித்தனியாக அழைத்து பேசவிருப்பதாக தெரிவித்திருந்தார். இன்றைய நிலையில் தேசிய முன்னணியின் தலைவராக இருக்கக்கூடிய அமத் ஜைத், துணைத் தலைவர் தோமாட் இருவருமே அரண்மனைக்குள்ளே சென்று திரும்பியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் கால அவகாசம் தேவை அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. GPS பொறுத்தவரை தங்களுடைய நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். பிரிகத்தன் நேஷனலின் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முஹிடின் அசினுக்கு தங்களுடைய ஆதரவு என்பதில் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு கிடைக்க முடியாத ஒரே பெரிய விஷயம் என்னன்னா, யார் அந்த 112 பெரும்பான்மையை நிரூபிக்க போறாங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ஓட்டு போட்டதே ரொம்ப தவறாச்சு, நானுமே பண்ணிருக்கவே கூடாது, இந்த ஓட்டு பண்ணிருக்க கூடாது, நம்ம பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்றாங்க. ஆனா உண்மையான விஷயம் இங்க என்னன்னா, வாக்களிப்பது நமது கடமை, ஆனால் நாட்டில் ஜனநாயகம் என்பது என்னன்னா 112 நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்து இருக்கின்றது. யார் 112 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவார்களோ அவர்கள்தான் பிரதமராக பொறுப்பேற்க முடியும். இங்க உங்களுக்கு சில கடந்த வரலாறுகளை நினைவூட்ட விரும்புகிறேன். 2020 ஆண்டு இதே போல் ஒரு இக்கட்டான அரசியல் சர்ச்சையை மலேசியா சந்தித்தது. கடந்த பிப்ரவரி மாதம் என்ன செய்தாங்கன்னா, ஷெரட்டன் மூவ் வந்து முன்னெடுக்கப்பட்டது. அப்பொழுது பக்கத்தன் அரப்பான் கூட்டணியில் இருந்த பெர்சாத்து உடைந்தார்கள். அப்போது கூட அன்வார் இப்ராஹிமுக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இருவருக்குமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அன்வார் என்ன செய்தார்னா, SD என்று சொல்லக்கூடிய தனித்தனியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடப்பட்ட படிவத்தை மாமன்னரிடம் சமர்ப்பித்தார். அந்த நேரத்தில் முஹிடின் என்ன செய்தார்னா, கட்சி நிலைகளான படிவத்தை ஒப்படைத்தார். தேசிய முன்னணியின் ஆதரவு எனக்கு, GPS உடைய ஆதரவு எனக்கு இருக்கின்றது அப்படி என்று சொல்லி மொத்தமாக கட்சியோடு ஒப்படைக்கும் பொழுது மாமன்னர் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த முறை வந்துட்டு பிரதமர் வேட்பாளர் முஹிடின் அப்படின்றதை 2020 ஆண்டு அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது யாருக்குமே பெரும்பான்மை இல்லை. முஹிடினை பொறுத்த வரைக்கும், தான்ஸ்ரீ முஹிடினை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேரோட SDயை சைன் பண்ணி வச்சிருக்கிறார். நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று கூறுகிறது. ஆனால் மலேசியாவின் சட்ட கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் என்னன்னா, ஒரு கட்சி வந்துதான் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க முடியுமா என்பதை முடிவு செய்ய முடியுமே தவிர, ஒரு தனி மனிதர் கையெழுத்திடம் படிவம் என்பது எப்பொழுதுமே செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு கூற்று நிலவுகின்றது. இந்த நிலையில் இப்போதும் எந்த அரசாங்கம் வேண்டாம் என்று ஒதுக்கணுமோ, எந்த அரசாங்கம் வேண்டாம் அப்படின்றது பெரும்பாலானவர்கள் இந்த முறை மலாய்க்காரர்கள் உட்பட தேசிய முன்னணி வேண்டாம் என்று சொன்னார்களோ, அந்த தேசிய முன்னணி அரசுதான் யார் பிரதமர் என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு
மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. அந்த 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சேர யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தான் பிரதமர். இப்ப நீங்க பேரா மாநிலத்தை எடுத்துக்கலாம். பேரா மாநிலத்தை பொறுத்தவரை தேசிய முன்னணி குறைவான இடங்களை தான் கைப்பற்றியிருந்தது. அதிக இடங்களை கைப்பற்றியிருந்த பக்கத்தன் அரப்பான் அந்த மாநில மந்திரி பசார் பதவியை தேசிய முன்னணிக்கு விட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல பஹாங் மாநிலத்திலும் 18 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய தேசிய முன்னணி பக்கத்தன் அரப்பானோடு இணைந்து மாநில ஆட்சியை அமைக்கின்றது. தேசியத்தை பொறுத்தவரையிலும் அதே சூழ்நிலை கூட தொடருமா, அல்லது பிரதமர் யார், துணை பிரதமர் யார் என்ற பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பிறகுதான், ஒரு நிலையான ஒரு முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு பிரதமர் யார் என்பது தெரியும். அதுவரையில் நமக்கு எந்த எல்லாமே செய்தியாகத்தான் இருக்கும். வருகிறார்கள், செல்கிறார்கள், மாமன்னரை பார்க்கிறார்கள், போகிறார்கள், அப்படிப்பட்ட செய்திகள் இருக்குமே தவிர ஒரு நிலையான முடிவு என்பது இருக்காது. கடந்த 2020 இந்த சர்ச்சையை எழும் பொழுது தேசிய முன்னணி முதலில் நாம் அனைவரும் தேர்தலுக்கு செல்வோம் அப்படின்றத ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. அதற்கு பிறகு இறுதியில எங்களுடைய ஆதரவு முயடின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த முறை நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், இது தற்போது நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு என இஸ்மாயில் சப்ரி நேற்று கூறியிருந்தார். நாங்கள் வந்து மக்களின் ஆதரவை, மக்களுடைய நீதியை ஏற்றுக்கொண்டு எதிர்கட்சியாகவே செயல்பட விரும்புகிறோம் அப்படின்னு இஸ்மாயில் சப்ரி நேற்று சொல்லியிருந்தாங்க. அதுல மிக முக்கியமா இறுதியில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, தற்போதைய காலகட்டத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எதிர்கட்சியா இருக்கலாம்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு. அப்படி என்றால் அது எந்த நிலையிலும் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு சாத்திய கூறுகளை அந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம். திடீரென தேசிய முன்னணி அறிவிக்கலாம் யாருக்கு அவர்களுடைய ஆதரவு என்று. யாருக்கு தேசிய முன்னணி ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்தான நகாராவிலிருந்து நம்பிக்கை தயாரன் சண்முகம் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்போம். சாய்னா மேடம்.